Yes. Hi, Ellarkum, Vanakkam, good evening. This is another episode of Talk with Kiran. This show is presented by Providence Mall, Pondicherry and sponsored by Billabong High School. So, இன்னைக்கு வந்து நம்மளோட third episodeல சையத் சுபஹாந்தா வர போறாரு. ஸோ அவர் கூட தான் நம்ம இன்னைக்கு நிறைய பேச போகிறோம், நிறைய பாட போகிறோம். எல்லாம் ஒரு ஜாலியான செஷனாக இருக்க போகுது இன்னைக்கும். ஸோ நம்ம கூட வந்து சையத் சுபஹான் ஜாயின் பண்ணுறாருன்னா நம்ம உடனே வந்து ஷோக்குள்ளே போயிடலாம். ஸோ எஸ், நான் சையத்துக்காக தான் வந்து இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் சண்டே எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்கு? எல்லோரும் வந்திருக்கீங்க? ஹலோ ஹலோ, எல்லாருக்கும் ஹாய். எல்லாருக்கும் சண்டே எப்படி போயிட்டுருக்கு? நாளைக்கு வந்து ஓணம். ஸோ நிறைய மலையாளிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஃபார் டுமாரோஸ் பிக் ஓணம் செலிப்ரேஷன். ஓகே, ஹலோ ஹலோ, எல்லாருக்கும் ஹாய் 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 ஹாய். ஓகே, ஸோ எஸ், நம்ம கூட வந்து சையத் சுபஹான் இஸ் அ சூப்பர் சிங்கர், பிளேபேக் சிங்கர் அண்ட் நிறைய இண்டிபெண்டன்ட் சிங்கலும் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு அழகான செஷனாக இருக்க போகுது. ஐ கான்ட் வெயிட் ஃபார் இட். உங்களோட சாங் ரெக்வெஸ்ட் அண்ட் எனி க்வெஸ்சன்ஸ் தட் யூ வாண்ட் டு ஆஸ்க் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். அண்ட் பேசிகிட்டே இருக்கும்போது நான் படித்தேன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு கேட்குறேன். எஸ், ஓகே. Let's see. We're waiting for Sayed Subhan now. Okay. Sayed, Sayed. Hi. Hi, Sayed. Hi, Kiran. எப்படி இருக்கீங்க சார்? How are you? நல்லா இருக்கேன், எப்படி இருக்க? How are you? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். So happy to see you. ரொம்ப நாள் கழிச்சு சையத். Yeah, yeah. 2 years ஆயிடுச்சு நினைக்கிறேன். 2 years? ஆமாமா, 2 years ஆயிடுச்சு. Yes, yes. Yeah. So happy to have you in our show, Sayed. I'm so happy. Yeah. நீங்க என்ன பண்ணீங்க? ஆமா, வீட்ல வந்து மம்மி கொஞ்சம் ஹெல்ப் பண்றது, அப்படி இப்படி பண்றது, அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூ வோன்ட் பிலீவ், ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து கிச்சன் குள்ள போயிட்டு சமைக்கிறதெல்லாம் பண்ணிருக்கேன் டியூரிங் திஸ் லாக்டவுன். அது வரைக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்ல. சோ தட் இஸ் ஒன் குட் திங் தட் ஐ ஹேவ் டன். சூப்பர். நான் என்ன, இது ஃபுல்லா அந்த கவர்ஸ் தான். ஓகே, நம்மளோட இன்ஸ்டா மக்களை கொஞ்சம் குதூகலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பப்போ ஒரு கவர் ஏதாவது போடுறது. சூப்பர், வெரி குட், நைஸ் நைஸ். நானும் பார்த்தேன், உங்களோட போஸ்ட் எல்லாம் பார்த்தேன் சிலதெல்லாம். ஐ ஹேவ் சோ மெனி க்வெஸ்சன்ஸ் அதுல. அதுல பாத்து சில போஸ்ட் எல்லாம் நான் க்வெஸ்சன்ஸ் கேட்க போறேன். அது நம்ம வந்து ஓகே ஷூர். யா, ஓகே ஷூர். நான் வந்து ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜெனரலி எல்லாரையும் வந்து ஒரு உங்களோட ஃபேவரட் சாங் வந்து பாடுங்க அப்படின்னு கேட்பேன். சோ உங்களோட ஃபேவரட் சாங் இப்ப உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல என்ன வருதோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம். ஓகே, என்னோட ஃபேவரட் சாங் இப்ப ரீசன்ட் ஃபேவரட்னா அந்த ராசாத்தி ஒண்ணு வந்து காணாத நெஞ்சு. நதிங் நோ, இல்ல ஐ மீன் அந்த the old one, old one, old one. Oh yeah, okay, so super reclaim. So you know, கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு தானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக்கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு தானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக்கொடி நீதானம்மா. தத்தி தவழும் தங்கச்சிமிழே, பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம், யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு, காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒன்ன தேடுது. நான் எதிர்பார்க்கல இந்த சாங் பாடுவீங்கன்னா, பட் சூப்பர் சூப்பர் சையத், வெரி குட். ஓகே, தேங்க் யூ. எப்படி சையத் உங்களுக்கு வந்து மியூசிக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு?
how did music happen to you? Like, உங்க ஃபேமிலியில பாடுறவங்க இருக்காங்களா, இல்ல மியூசிக் உங்களுக்கு அப்படியே டக்குன்னு அப்படியே பாட ஆரம்பிச்சு somebody discovered, எப்படி how did it happen? என் அம்மா தான் சொல்லுவோம், ஏன்னா வீட்டுல அம்மா அப்பா ரெண்டு பேரும் சும்மா பாடுவாங்க. அது கேட்டு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து நினைக்கிறேன். எனக்கும் லைக் மியூசிக் மேல ஒரு நேச்சுரல் அட்ராக்ஷன் தான் சொல்லலாம், நேச்சுரல் அட்ராக்ஷன். அது பாட முடியுமா பாட முடியாதான்றதெல்லாம் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்ததுல என் அம்மா டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அம்மா வந்து அந்த வயசுல என்னையும் அக்காவையும் வந்து அந்த டேப் ரெக்கார்டர்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பாத்துருக்காங்க. அப்பவே அந்த சின்ன டேப் ரெக்கார்டர்ல ரெண்டு சைடு சைடு ஏ சைடு பி இருக்கும்ல, ரெண்டு கேசட் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அதுல வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ரஜினி சார் தான் சொல்லணும், சூப்பர் ஸ்டார் தான். பிகாஸ் வந்து நான் ஒருவன் ஒருவன் முதலாளி தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அட்ராக்ட் ஆன பாட்டு, அட்ராக்ட் ஆகி அதை பாடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண பாட்டு வந்து ஒருவன் ஒருவன் முதலாளி தான். சோ அதனால வந்து so I think that is the that song is the push nanigra so adha na first na stage la UKG padikkum bodhu UKG LKG vandu the competition la vandu stage la paadna song adha. Oh wow, so adinala so appo lende I have been singing in all the competitions enga township la andha mari. So appadi paadi paadi when I win some prizes appo discover pandradha okay nammal paada mudiyum andha mari. So appadi ye paadite irukradha adukaprama I didn't learn anything formally. நான் உங்களை சூப்பர் சிங்கர்ல பார்த்து நான் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அத்தனை சூப்பர் சிங்கர்ஸ் இருந்தாலும் ஐ ஆல்வேஸ் லைக் சையத் சுபஹான். லெட் மீ யா தட்ஸ் பிகாஸ் ஐ அம் எ ஃபேன் ஆஃப் சையத் சுபஹான். Guys, that's because வந்து கிரண் இஸ் ஆல்சோ an extremely good performer. So அவங்களும் பயங்கரமா ஆடுவாங்க. You know, she also performs well, amazingly on stage. பாடும்போது I've seen your choreography and all. சூப்பரா இருக்குமே. Okay, so உங்களுக்கு எப்படி டான்ஸா ஃபர்ஸ்டா இல்ல மியூசிக் ஃபர்ஸ்டா, இப்ப எது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்க? I think அது அப்படி பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் பாடணும் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது தான் ஃபர்ஸ்ட். யா ஆடுறதும் அப்படிதான், நம்ம எல்லாம் அந்த சினிமா பார்த்து டிவி பார்த்து பார்த்து அந்த ட்ரை பண்றது தானே. சோ அது மாதிரி அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரபுதேவா தான். சோ அந்த முக்காலா முக்காபலா அதெல்லாம் நம்மளா இந்த 90s கிட்ன்றதுனால வந்து ஃபுல்லா முக்காலா சிக்கு புக்கு இதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றது. அப்புறம் வீட்டுல இருந்தும் வந்து ரொம்ப புஷ் பண்ணுவாங்க எல்லா எல்லா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. சோ அதனால அப்படி ட்ரை பண்றது தான், ட்ரை பண்ணும்போது வந்து வி கெட் டு நோ இது நம்மளுக்கு வருது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மறுபடியும் பண்றது தான். சோ அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு ஃபிஃப்த் அந்த மாதிரி படிக்கும் போது தான் ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு மைக்கேல் ஜாக்சன்ஸ் வீடியோஸ். சோ அது வந்து எங்களோட ஒரு ரிலேட்டிவ் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவர் வந்து ஹீஸ் அ பெங்காலி, அவர் வீட்டுல வந்து இந்த மைக்கேல் ஜாக்சன் சிடி அவர் தான் வச்சிருந்தார். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அங்கேதான் பாக்குறேன். யூனோ அந்த நீங்க பாத்திருப்பீங்களா தெரியல, அந்த தெர் இஸ் ஒன் வீடியோ தெர் இஸ் ஒன் ஃபுட்டேஜ் வேர் ஹீல் பி சூப்பர் ஃபேர் ஹீல் பி வாக்கிங் வித் அ மிலிட்டரி ட்ரூப் அண்ட் தென் எல்லாரும் பீப்புள் பி ஃபெயிண்டிங் அரௌண்ட் ஹிம் அப்படியே எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருப்பாங்க சைட்ல, கதறி கதறி மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருப்பாங்க அந்த பக்கம். சோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சீன் ஆஃப் ஹிம் தட் ஐ saw. அந்த சிடில ஃபர்ஸ்ட் சீன் அதுதான் வரும். சோ அது பார்த்த உடனே யாரா இந்த மனுஷன் அப்படினு சொல்லி அப்ப பார்த்ததுதான். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த பில்லி ஜீன் பெர்ஃபார்மன்ஸ் வரும் அந்த அந்த சீக்வென்ஸ் முடிஞ்ச உடனே. சோ அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் மூணு வாக் எல்லாம் பார்த்து திஸ் இஸ் மேஜிக்கல், இது வந்து என்ன இது, வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் திஸ் கை டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல இருந்து பயங்கரமான அட்ராக்ஷன். அப்புறம் அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுதான் இன்ட்ரெஸ்ட் டான்ஸ்ல.
அதுக்கப்புறமா நான் வந்து சில பெர்ஃபார்மன்சஸ்ல வந்து அவர் மாதிரியே ஆடணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றது அவர் மாதிரி லுக்ஸும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் குடுமி தான் வச்சுக்கலாம் ஆடியிருக்கேன் என்ன பாத்துக்கோங்க. வணக்கம் எப்படி திரும்ப இருந்திருக்கும் இல்ல இல்ல அந்த ஒரு கவுண்டமினி காமெடி அதுல வந்து செந்தில் நாக்குல வந்து இப்ப கவுண்டமணி வந்து பார்வதியா அப்பியர் ஆகி காடஸ் பார்வதியா அப்பியர் ஆகி செந்திலோட நாக்குல வந்து சூடு வச்சிருவாங்க. சோ அதுல வந்து செந்திலுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. ஐயோ ஓகே ஓகே ஏதோ கேக்குற டக்குனு வந்துச்சு. ஆமா ஆ இந்த பில்லி ஜீன் சொல்லீங்கல அந்த அந்த ஃபியூ லைன்ஸ் பாடுறீங்களா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிசன் டு யூ சிங் தட் பில்லி ஜீன் மைக்கேல் ஜாக்சன். ஓகே யோ அது வந்து நம்ம தப்பி தவறி வேற சுத்தியில ஏதாவது எடுத்துட்டு வந்துச்சுங்கள. என்ன எம்ஜே சாங் இல்ல பில்லி ஜீன் இஸ் குட் ஆக்சுவலி. She was more like a beauty queen from the movie scene. I said, oh my, but what do you mean? I am the one who dances on the floor and around. Na, 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 na. People always told me, be careful what you do. Don't go around breaking in God's heart. And mother always told me, be careful who you love. Be careful what you do. Cause life is na, 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 na. Billie Jean, not my lover. She's just a girl who claims that I am the one. But the kid is not my son. Super. It's one of my favorite. ஆனா எல்லாருக்கும் ஃபேவரட் தான். எல்லா எம்ஜே லவ்ஸ் எல்லாருக்கும் இது one of the classic songs ல சாமா சாமா. I performed this song in London actually. ஒரு வாட்டி லண்டன்ல ஒரு வாட்டி perform பண்ணிருக்கேன். Okay, oh. That organizer specifically wanted, he wanted me to, இது வந்து perform பண்ணுங்க மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நாங்க ஹேட் கிளவ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. So, அது பண்ணது. It was an unforgettable experience. Brilliant. Yeah. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்ப நம்ம சையத perform பண்ணி பார்க்க போறோம்? Hopefully இந்த கோவிட் எனக்கே தெரியல. இல்ல, Providence மாலயே வந்து you have to perform sometime இந்த கோவிட் எல்லாம் முடிச்ச உடனே. Sure. Sai Subhan is going to perform for you all live ah vandu samaya paadi indha mari enjoy ma illa avar mari super ah aadi ella entertain panna poranga. Just wait and watch. with kiran yes, I'm also there. Okay, so yeah. Super singer eppadi vandu eppadi ulla poninga neenga padichana actually indha question enak eppome padichala illa summa idella ishtathukku padichu psg la enna padichinga psg la padicha padipsa enak ama எனக்கு என்னன்னா வந்து எனக்கு அந்த அந்த பெரிய கியூல போய் நின்னு போகணுமா அப்படின்னு இருக்கும் எப்பவுமே. அது பாக்கும்போது என்னடா இது இவ்வளவு பெரிய கியூல நின்னு போய் அப்படின்னு இருக்கும். சோ வந்து நம்ம வீடியோ போத்து ஆடிஷன்ஸ் கொடுக்கலாம், இதுல வந்து கிடைச்சதுன்னா ஓகே, இல்லனா இல்ல அப்படி ஆயிட்டேன். சோ அந்த செகண்ட் இயர்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், அப்போ வந்து பாடினேன் வீடியோ பூத்லதான். பட் ஐ டென்ட் கெட் எனி ரெஸ்பான்ஸ், நானும் எதுவும் பண்ணல அப்புறமா விட்டுட்டேன். சிடி கூட அனுப்பிச்சு நினைக்கிறேன், பட் அதுக்கும் எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்ல. ஆக்சுவலி அப்படியே விட்டுட்டேன். அந்த சீசன் தான் வந்து சத்யா சாய் சரண் அந்த சீசன் சீசன் 3 சீசன் 3 சீசன் 3 ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறமா எப்பவுமே டூ இயர்ஸ் ஒன்ஸ் வரும் இல்லையா அப்புறம் மறுபடியும் ஃபோர்த் இயர்ல வந்து மறுபடியும் ஐ பிராக்டிஸ்ட் வெல் நான் வந்து சத்யாவோட சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கோம். அப்போ சோ அந்த டைம்ல வந்து சத்யாவோட வீடியோஸ் எல்லாமே பாத்துருக்கேன், நான் பாத்துட்டு ஓ மை காட் சூப்பர் சிங்கர் போனா இந்த லெவல்ல பாடுமா அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறமா நான் எனக்கு வருதோ வரலயோ வந்து நான் ஆக்சுவலா சத்யாவோட வீடியோஸ் பார்த்து நிறைய
அவர் பாடின சாங்ஸ் நிறைய பாட ட்ரை பண்ணிருக்கேன். நான் வந்து சும்மா என்னோட நாங்க வந்து ஒரு ஒரு ட்ரைனிங்க்கு போயிருந்தோம் ஹைதராபாத்க்கு காலேஜ்ல இருந்து. ஸோ அந்த ட்ரைனிங்க்கு வந்து ஹைதராபாத்ல இருக்கும்போது நான் சத்யாவோட வீடியோஸ் நிறைய பார்த்து அந்த ட்ரைனிங் பீரியட்ல நிறைய நான் நைட் டைம் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துட்டு நைட் டைம்ல எல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். சத்யாவோட சாங்ஸ் வருதோ வரலையோ ஜஸ்ட் அந்த சங்கிரீஸ் தான் ஏதோ ஒன்று பாடுறது ஏதோ ஒன்று ஜஸ்ட் ட்ரெயின் த வோக்கல் கார்ட்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா கரெக்டா அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது தான் அந்த கடல் காட் ரிலீஸ்ட் கடல் ரிலீஸ் ஆகி த ஆடியோ வாஸ் ஆல் சோ நியூ பயங்கர நியூ எஸ்பெஷலி அடியே அடியே மாதிரி ஒரு பாட்டை வந்து நம்ம அது வரைக்கும் தமிழ் சினிமால கேட்டதே கிடையாது. யூனோ சோ அந்த டைம்ல கரெக்டா அந்த டைம்ல அந்த சாங் ரிலீஸ் ஆச்சு அண்ட் ஐ ட்ரைட் சீயிங் தட் சாங் எனக்கு அது வந்தது அந்த ஸ்டைல் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கைண்ட் ஆஃப் டூ இட் do some justice in solla so adnala I thought okay in the song nama poi audition la paadnona definitely nama vandu will stand out idu vandu nammala vandu notice pannuvanga adun solittu okay adun solittu ena kandipa idu yara audition la paada matanga 100% theriyum so adnala idu nama try pannalam I will sing this nu solittu na appo marudi and the video booth audition vandathu ange vandu I sang this song appuram appa cameraman da varuvaanga video booth auditions la verum cameramanum and the pinadi or banner mattum vechiruvaanga super singer appo correct correct so ange na vandu adiye panna adukapram avaru innum vera edhavadhu paada sonnaru and the cameraman okay okay avaru ella paadna adukapram oru rendu naal kalichu avare koottu indha maari neenga select aayitinga thambi appo solittu indha maari sonnaru அப்புறம் கூட்டு போய் ஷூட் எல்லாம் பண்ணாங்க எங்க ஊட்டிக்கு எல்லாம் கூட்டு போய் கோயம்புத்தூர் தானே பிஎஸ்டி சோ அங்க பக்கத்துல ஊட்டிக்கு எல்லாம் கூட்டு போய் ஏதோ ஷூட் எல்லாம் பண்ணி சரி நம்ம இப்பெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இந்த எலிமினேட் ஆறவங்க தானே இதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் போட்டு காட்டுவாங்கல்ல எல்லாம் நடந்துட்டு போய் பாடுறது எல்லாம் வருது எல்லாம் அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி நடக்குமே நம்மலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலி போடவே இல்லை டிவியில. அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரெயிட் ஆடிஷன்ஸ் வந்தது அந்த செகண்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன்ஸ் தேவன் சார் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ எனக்கு வந்து சூப்பர் சிங்கர்ன்றது வந்து இட்ஸ் அன் அல்டிமேட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஏன்னா எனக்கு மியூசிக்கல் ப்ரொஃபஷனல் மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது சுத்தமா ஒரு துளி கூட கிடையாது. ஐ கேன் சிங் வெல் ஐ நோ தட் ஐ கேன் சிங் வெல் பட் டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்றது எனக்கு தெரியாது. வாட் டு தி ப்ரொஃபஷனல்ஸ் ஹேவ் டு சே அவங்க என்ன சொல்ல போறாங்க என்னோட சிங்கிங் கேட்டு அப்படின்றது அந்த ஆர்வம் தான் ரொம்ப இருந்தது. பிகாஸ் நோ ஒன் வந்து இந்த மாதிரி இந்த பெரிய ஆளுங்க யாரும் என் சிங்கிங்ல கமெண்ட் பண்ணதே கிடையாது என்ன எப்படி பாடுறேன்றது. So I ரொம்ப இங்கிரா இருந்தது அவங்க கிட்ட இருந்து கேட்கணும். Yeah, first exposure. அது வரைக்கும் எதுவுமே கிடையாது. நம்ம காலேஜ்ல பாடுவோம் everyone will shout, they'll scream. So அதெல்லாம் இருக்கும். நம்ம என்ன எப்படி ஸ்ருதியில தான் பாடுறோமா இல்ல இதெல்லாம் சங்கரி எப்படி பாடுறோம் அதெல்லாம் பார்க்க போறாங்க. So they'll just shout, but we'll sing well. So அதனாலதான் they also support. But அந்த nuances அந்த டீடைல்ஸ்ன்றது வந்து சூப்பர் சிங்கர் தான் அங்கதான் தெரிஞ்சது. சோ அங்க தேவன் சார் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ சாங் அகைன் அடியே பாடினேன். அப்போ வந்து he was really impressed nanikiren so he said and you are a direct top 20 material man appdin solittu avaru vandu appo sonnaru but then he said I thought okay Coimbatore top 20 edho mean pandradhu pola appdina okay and then appuram he said illa illa I meant the final top 20 appdin solittu okay so thank you appdin solittu so that's how it started. Appurama second round vandu adukku adutha naale nadandhathu appo vandu I sang in front of again Devan sir, Soumya ma'am and Mahati ma'am. அப்ப வந்து ஐ சாங் வராக நடிகர் வரும் நம்ம வந்து கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா ஒரு பயங்கரமான ஒரு சம வந்து இன்ட்ரிகசிஸ் இருக்கிற பாட்டா எடுத்து பாடுவோம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு நம்மள பிடிச்சிருச்சு நம்ம வந்து மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாடினேன். அப்ப வெயிட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் அனந்த் சார் வெயிட் லிஸ்ட் பண்ணாங்க அனந்த் சார்ட்ட பாடணும். ஸோ அப்போ வந்து சோ அவரு வந்து அவரு நீ பாடு நீ என்ன பாடுறியா அப்படின்னு கேட்டாரு என்ன பாத்து. நம்ம வந்து கஷ்டப்பட்டு பாடுவோம்ல நம்ம வந்து நான் அஞ்சலி அஞ்சலி பாடினேன் அவர் முன்னாடி வந்து சிங்கிங் அப்படின்னு கேக்குறாரு எனக்கு செம்ம கடுப்பு உள்ள இருந்து சுருன்னு ஏறுதாரு என்ன இருந்தாலும் இப்படி கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையா கடுப்பாட்ட. அப்புறம் அவரு ஒரு மாதிரி பாடி காட்டி நீ வந்து இப்படி பாடுற நீ வந்து நல்லா இல்ல நீ வந்து இப்படி பாடணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பாடி காட்டுவார்ல நம்ம பாடுறதே அவர் ஒரு வாட்டி மிமிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் வாட்டி பாடி காட்டுறாரு பாடி காட்டினாரு. அதுக்கப்புறம் ஹி அகைன் மேட் மீ சிங் அவர் பாடின மாதிரி பாடி பாட சொன்னாரு. அப்புறம் ஹி செலக்டட் அப்புறம் ஐ காட் செலக்டட் அதுக்கப்புறமா இட் இஸ் கோயிங் ஆன். அப்புறம் நான் வெளியே வந்து செம்ம கடுப்பு எனக்கு நான் வந்து காலேஜ் மேட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்னடா இவங்க எப்படி சொல்றாங்க நம்மளாம் காலேஜ்ல எப்படி பாடி இருக்கோம் என்னடா இது எப்படி சொல்றாங்க
நான் ஃபீல் பண்ணி பாடுறேனா இல்லையா அவருக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் சொல்லிட்டு வந்து நான் வந்து இப்படி கத்திட்டு இருக்கேன் போன்ல வெளியே வந்து. சோ இட் வாஸ் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் ஒண்ணு, எப்பவுமே நம்மள வந்து தூக்கி வச்சிட்டு இருப்பாங்கல்ல, இந்த பக்கம் வந்தோடனே வெரி கிரிட்டிக்கல். யா சோ அது வந்து இட் வாஸ் ஹியூஜ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ, எஸ்பெஷலி ஃப்ரம் அனந்த் சார். அவர் சொல்லி கொடுத்த டீடைல்ஸ் அண்ட் சில அவர் மத்தவங்களுக்கு நம்ம அந்த ட்ரைனிங் செஷன்ல அவர் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பாருங்க, அதெல்லாம் பார்க்க அதை பார்க்கும் போதே வி கேன் லேர்ன் அ லாட். சோ அந்த மாதிரி தான் ஐ லேர்ன்ட் அ லாட். ட்ரூ ட்ரூ. இல்ல நான் ஐ ஹேவ் டு அக்ரி ஆன் தட் பிகாஸ் எனக்குமே வந்து காலேஜ் ஸ்கூல்ல பாடி தான் நமக்கு பழக்கம், கல்ச்சுரல்ஸ்ல பாடி. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு ஐ வாஸ் நான் ப்ளோன் அவே அப்படின்னு சொல்லுவேன்னா, அங்க இருக்கிற மானிட்டர்ஸ், செட்ல இருக்கிற மானிட்டர்ஸ், யூனோ நம்ம காலேஜ்ல எல்லாம் வந்து காலேஜ்ல எல்லாம் நம்ம மானிட்டர்ஸ்க்கு திண்டாடிக்கிட்டு இருப்போம். அங்க வந்து ஒரு ஒழுங்கா எதுவும் கேட்காது, எதுவும் ஆகாது. இங்க வந்து எப்படி இருந்ததுன்னா, ஐ வாஸ் ஏபிள் டு என்ஜாய் மை வாய்ஸ் அண்ட் சிங், அந்த மாதிரி இருந்தது. நான் பாடுறதே எனக்கு அவ்வளோ எனக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்த மாதிரி, நான் ஐ வாஸ் என்ஜாயிங் அந்த மானிட்டர்ஸ்னால. Brilliant thing. Money and band, yeah. Amazing sound. And the mari experience la vandu we have never had la, and the mari sounding noda. So true. Correct. Avu neenga adi adi an adikadi solittirundinga, neenga nariya tharava paadinga appadiye line appadi paadinga nalla irukum. Adi, it's one of my favorite also. Okay. ஹே கண்ணால கண்ணாடி செஞ்சு ஏ அச்சத்த காயே ஏ தூசி தூரும் வெள்ளம் தட்டி உள்ளம் வெள்ளையடிக்கிறியே அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற. சூப்பர் சூப்பர் நைஸ். थैंक यू थैंक यू थैंक यू. ரொம்ப லோவா எடுத்துட்டேன், ஹையா எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. ஸ்ருதி அப்படிங்கற ஒரு வியூவர் வந்து நம்மளோட இது பார்த்துட்டு விடைக்கோடு எங்கள் நாடே அப்படிங்கற ஃபேன்டஸ்டிக்கான சாங் நீங்க அந்த ஃபைனல்ஸ்ல கூட பண்ணீங்க கரெக்ட்டா? ஆமா ஆமா. சமையா பண்ணீங்க. இந்த பாட்டு வந்து பாடு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு டூ லைன்ஸ் விடை கொடுங்கள் நாடே, விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனை மரக்காடே பறவைகள் கூட மறுமுறை ஒருமுறை பார்ப்போமா, உதட்டில் புன்னகை புதைத்தோ உயிரை உடம்புக்குள் புதைத்தோ, வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோ, விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடு, பனை மரக்காடு பறவைகள் கூட மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. Such an emotional song, இல்ல இது நீங்க பாடும்போது எல்லாரும் அப்படியே அப்படி பாத்துருப்பாங்க நீங்க பாடும்போது, especially this. Yeah, in the song வந்து சொல்லணும்னா, I see சூப்பர் சிங்கர்ல என்னோட ஒரு மெயின் குறிக்கோள் என்னன்னா, எனக்கு பிடிச்ச ரஹமான் சார் சாங்ஸ் எல்லாம் நான் பாடிடணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு தெரியாது. பட் இந்த சாங் என்னோட ஃபேவரட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இட் இஸ் நாட் மை ஃபேவரட். ஐ ஹவ் நாட் லிசன் டு தி சாங் மெனி டைம்ஸ், நத்திங். எனக்கு என்னன்னா, சூப்பர் சிங்கர்ல ஃபைனல்ஸ் மேபி நம்ம வந்தோம்னா, ஐ வாண்டட் டு பிரசன்ட் அ பேட்ரியாட்டிக் சாங், ரஹமான் சார் கம்போஸ் பண்ண ஒரு நல்ல பேட்ரியாட்டிக் சாங் நான் பாடணும் அப்படின்றதுதான் என்னோட இதுல இருந்தது. இப்ப இந்த சாங்கோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த சாங்கோட ரியல் மீனிங் என்ன, டெப்த் என்ன அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியாது. இது வந்து கண்ணத்தில் முத்தமிட்டால ஒரு பாட்டுன்றதுதான் எனக்கு தெரியும். இட்ஸ் வெரி சேட் சாங். அந்த விஷுவல் கூட வந்து எனக்கு பாக்குறதுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம், போயிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியே தான், அந்த மாதிரியான சாங் தான் இது எனக்கு. பட் தென் இது எடுத்து நான் பாடும்போது
த டெப்த் இன் இட். ஆக்சுவலி இது நான் மெயினா இன்ஸ்பயர் ஆனது வந்து ஜாப் கொரியன் தெரியுமா? ஜாப் கொரியன், யா ஜாப் கொரியன், யா ஜாப் கொரியன் வந்து மலையாளம்ல ஹீஸ் ஒன், ஐ மீன் இந்த பேண்ட் சீன்ல வந்து ஹீஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் ஹீஸ் ஆல்சோ இன் டு பிளே பேக் சிங்கிங் அந்த மாதிரி, லைக் ஹரிஷ் சிவராம கிருஷ்ணன் மாதிரி. ஜாப் கொரியன் கேம் இன் ரியாலிட்டி ஷோல ஜாப் கொரியன் ஹீஸ் ஈஸி. ஆ யா யா ஐ திங்க் யா யா ஐ நோ யா 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 யா. சோ அவரோட ஒரு வெர்ஷன் நான் பார்த்தேன். Okay. He had sung in the Vidai Kodaingal Nadayoda or version one paadi undar and the time la. Okay. I saw that because enak vandu indha paattu effective ah perform panna mudiyuma or finale stage la avlo periya stage la we are singing a very slow ah or nama paattu paadrom idu vandu idu effective ah irukuma nu theriyala but vandu enak vera options illa vande mathram paadala na adha Ajith vandu already paadita avanoda finale la. Okay. So அண்ட் ரொம்ப கிளீஷேவாவும் இருக்க வேணாம் அப்படின்னு நினைச்சேன். சும்மா வந்தே மாத்திரம் ஃபினாலே வந்தே மாத்திரம் அந்த மாதிரிலாம் வேணாம், வேற மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இதை எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த யூடியூப்ல பார்த்தது பார்க்கும்போது ஜாப் குரியனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பாட்டை வந்து த வே ஹி ஹட் சங் இட், தமிழ் கூட அவர் சில இடத்துல ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இல்ல, பட் தென் இந்த பாட்டோட டியூன்ல இருக்கிற டெப்த் வாஸ் சோ மச், சோ இமோஷனல் அண்ட் த வே ஹி பெர்ஃபார்ம் அந்த பிரிவோம் நதிகளே அந்த இடம் ஒன்று வரும் சரணங்கள். சோ அந்த போர்ஷன்ல வந்து ஹி ஹேட் அந்த ரிதம்ஸே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹிஸ் வாய்ஸ் மட்டும் வச்சு அண்ட் கொஞ்சம் சைன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஹி ஹேட் பிரசன்டட். சோ ஐ தாட் யா இது இந்த மாதிரி நம்ம பண்ணோம், சோ இது நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல நானும் வந்து ஐ ஸ்டாப் தி ரிதம்ஸ், ஏன்னா அந்த இடத்துல ரிதம் ஸ்டாப் பண்ணா அதோட அந்த வேர்ட்ஸ்க்கான இம்பாக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அண்ட் இது இந்த பாட்டில் எஸ்பெஷலி லிரிக்கல் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? பிகாஸ் வந்து எனக்கு தெரியாது ஆனஸ்ட்லி சொல்ல போனா இந்த ஈழம் தமிழ் மக்கள் அவங்களோட கஷ்டம் அதெல்லாம் எனக்கு ரியலாவே தெரியாது. அண்ட் வந்து அவங்க வந்து இத்தனை உலகம் ஃபுல்லா இத்தனை இடங்கள்ல வந்து இருக்காங்க அப்படின்றதே எனக்கு தெரியாது. சோ அவங்க இது அவங்க வந்து இது மூலமா ரொம்ப இமோஷனலா கனெக்ட் ஆவாங்கன்றது சுத்தமா ஐடியாவே கிடையாது. சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் நம்ம ஷோஸ் பண்ணுவோன்றதே எனக்கு ஐடியா கிடையாது. சூப்பர் சிங்கர்ன்றது ஒரு ஷோ, இதை முடிச்சுட்டு நான் வேலைக்கு போக போறேன் அப்படிதான் இருந்தேன். தெரியவே தெரியாது. பட் தென் இந்த பாட்டு தான் வந்து சென்னையில வந்து பிராட் மீ லாட் ஆஃப் ஓட்ஸ் ஓட்ஸ் தான் சொல்லணும் யா. சோ அந்த அன்னைக்கு No, people I still didn't know. remember this performance of yours. Yeah, yeah, yeah. Wherever you go, கண்டிப்பா இந்த பாட் கேட்பாங்கல்ல உங்களை இந்த பாட்டு. Yeah, yeah, கண்டிப்பா கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமா, இப்ப கூட. இன்னொரு பாட்டு கேட்டிருக்காங்க, பட் நம்ம அப்புறமா அதை சொல்லுவாங்க. பிகாஸ் இப்போ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யுவர் பெஸ்ட் மொமெண்ட் இன் சூப்பர் சிங்கர்னா எது சொல்வீங்க? பெஸ்ட் மொமெண்ட் இன் சூப்பர் சிங்கர் இஸ் கண்டிப்பா வந்து ஐவ் காட் ஒன்லி ஒன் ஸ்டாண்டிங் ஓவேஷன் இன் சூப்பர் சிங்கர் சீசன் பிகாஸ் ஐ நெவர் எய்ம் ஃபார் ஸ்டாண்டிங் ஓவேஷன் அண்ட் ஆல். அந்த டைம்ல நம்ம சீசன்ல ஈவன் டில் யுவர் சீசன் ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது, டக்குனா கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம் அவ்வளவு சீக்கிரம். அதுக்கப்புறம் ஆமா ஆமா ஸ்டாண்டிங் ஓவேஷனே கிடைக்காது. சோ அண்ட் என் சீசன்ல வந்து தெர் இஸ் திஸ் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் ஓ விச் ஐ காட் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன் விச் இஸ் ராசாத்தி, திருடா திருடா ராசாத்தி. யா அதுவும் இதே மாதிரிதான், விடை கூடங்கள் நாடே மாதிரிதான். ஐ டோன்ட் லவ் தட் சாங் மச் அந்த டைம்ல, அதெல்லாம் எனக்கு அந்த சாங்கே பிடிக்காது இன்ஃபேக்ட் சொல்ல போனா. பட் தென் ஐ என்னன்னா அக்கேபெல்லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ வந்து ரஹ்மான் சாரோட அக்கேபெல்லா சாங்னா வேற என்ன நம்ம போவோம், ராசாத்தி தான். சோ அதனால சொல்லிட்டு ராசாத்தி தான் எடுத்தேன். சோ அதனால ராசாத்தி எடுத்து பாடினேன். அண்ட் ஐ டோன்ட் நோ, சடன்லி உன்னி சார் எல்லாம் சொன்னாரு வாய்ஸ் ரிசம்பிள்ஸ் ஷாகுல் அமீத், லைக் அவரே தத்ரூபமா பாடுற மாதிரி இருந்தது அப்படின்லாம் சொன்னாரு. ஸோ அதெல்லாம் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் அனந்த் சார் வந்து எழுந்து வந்து ஹி ஹக் மீ அண்ட் தென் அதெல்லாம் வந்து இட் இஸ் இட்ஸ் அ வெரி ஹியூஜ் திங் இல்லையா சூப்பர் சிங்கர்ல அதெல்லாம் நடக்கிறதுலாம் வந்து. ஸோ அது வந்து இட்ஸ் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் ஃபார் மீ. ஆல் தி ஜட்ஜஸ் கேவ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன், ஆல் தி ஆடியன்ஸ் எவ்ரிபடி கேவ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன், அனந்த் சார் வந்தது எல்லாமே சூப்பர். வாவ் யா காதல் செல்குடு பாடிருக்கலாம் அப்புறம் யோசிச்சேன். ராசாத்தி ஐ டோன்ட் லைக் ராசாத்தி, இதுக்கப்புறம் தான் அது நடந்தது. ராசாத்தி எனக்கு வந்து இட் இஸ் நாட் மை ஃபேவரட் சாங் இட் இஸ், அதனால தான். சோ வந்து அது 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 சூஸ் பண்ணுன்ற பிளான் வந்ததே கிடையாது எனக்கு.
அங்க வந்து அது அகபெலா ரவுண்ட் அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் அதை சூஸ் பண்ணேன் அந்த ரவுண்ட்ல கூட. இவ்வளவு சொல்லிட்டு சோ நீங்க இங்க ராசா வந்து ஐ பாருங்க, சைன் யூ ஹேவ் டு சீ ராசா. இதே பாடுறேன் உசுறு என்னது பூச்சூடி வாக்கப்பட்டு போறவுள்ள நீ போனாயே உடம்பு மண்ணுக்குள்ள ராவோடு செதி வரும் வாடிக்குள்ள அந்த கழுத்து மேட்டில் என்ன இழுத்து முடிஞ்சுக்கிட்டு போறவளே அந்த கல்யாண சேலையில கண்ணீரை துடைச்சுக்கிட்டு போறவளே நான் அந்த மல்லிகைய நட்டத்தில் போட்டு விட்டு அரளி பூவச்சூடி எழுதபடி போறவளே சூப்பர் சூப்பர். எவ்வளவு பேர் வந்து கேட்டாங்க தெரியுமா, சுரேஷ் பாலாஜி அப்படின்ற ஒருத்தர் கூட என்னோட ஃப்ரெண்ட் தான், அவர் வந்து இந்த சாங் ரெக்வெஸ்ட் ஓகே பாடணும் அப்படின்னு. அண்ட் ஓகே ஓகே காயத்ரி ஓகே வந்து நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அவரோட சாங் பாருங்க, பாடலாம் பாடலாம் கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாமா? காயத்ரின்றவங்க வந்து உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எனக்காக பாடுங்க. அப்படியா? தேங்க் யூ சோ மச் காயத்ரி. யா யா யா. அண்ட் நாங்க என்ன கூட ஏதோ எஸ் இந்த இது கண்டிப்பா நான் கேட்டே ஆகணும். நீங்க வந்து சூப்பரா விஜய் சார் மாதிரி இமிடேட் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயம் என்னல இருந்து எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் நான் ஒரு வீடியோ ஒரு வைரலா ஒண்ணு போச்சு, நீங்க ஏதோ ஒரு விஜய் சாரோட டைலாக் ஒண்ணு சொன்னீங்க, நான் அப்படியே ஷாக் ஆகி ஓகே எப்படி வாவ் அப்படி இருந்தது. சம்ப எப்படி உங்களுக்கு அப்படியே கரெக்டா அந்த டோன் அப்படியே மேட்ச் ஆகுது, சூப்பரா மேட்ச் ஆகுது. எப்படி அது தெரியல, இதுவும் வந்து சுத்தமா தெரியல. சின்ன வயசுல இருந்தே எல்லாம் சொல்ல வீட்டுல இருந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இவன் வந்து சின்ன பாக்குறதுக்கு சின்ன விஜய் மாதிரியா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி தோணுது கிடையாது இந்த நாள் வரைக்கும் எனக்கு பெருசா. இப்போ எல்லாம் ரொம்ப சொல்லி சொல்லி மேபி கொஞ்சம் தோணுதுன்னு வச்சுக்கலாம், பட் ஜென்ரலி எனக்கு தோணுனதே கிடையாது. அண்ட் வந்து ஃபியூ லைன்ஸ் பாடும் போது மேபி அந்த டோன் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்து ஐ தாட் ஓகே சுமார் விஜய் டயலாக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யார் அடிச்சா பொறி கிழங்கு அந்த அந்த டயலாக் ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே தடவை சொல்லுங்க. யார் அடிச்சா பொறி கிழங்கி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழர். ஐயோ இல்லங்க இல்லங்க, அது வந்து நான் ஏதாவது சொல்லுவேன் அப்புறம் நீங்க அதை பத்தி அந்த மாதிரி லைக் கொஞ்சம் ஒரு நேசல் டோன் ஆட் பண்ணி நானே பேச வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வருது. அப்படியே இருக்கு நீங்க எனக்கு வந்து ஆக்சுவலி நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் அந்த பாட்டு கேட்கணும்னு ஆசை, பட் நிறைய பேர் வந்து அந்த குட்டி ஸ்டோரி கேக்குறாங்க. நீங்க ரெண்டுக்குல எந்த சாங்னாலும் நீங்க பாடலாம், ரெண்டுமே பாடலாம். ஓகே சூப்பர் பாடுங்க. நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் என்ன மசனோ பெரித்தனோ இணை போலோ கலுனா நம்ம கெத்த ஓலாத்தனோ. அப்புறம் என்ன வரும்? ஓகே வெறித்தனம் வெறித்தனம் ஏதோ வருமே. என்ன சரணம் சரணம் பாடுறேன் சரணம் பாடுறேன். கனக்கனுக்கா ஒரு ஆட்டம் இருக்கு, மேனா மினுக்கா ஒரு மேளம் இருக்கு, மண்ணு முட்டு சாலு என்ன புட்டா யாரு தொங்க புட்டு துவைக்கும் ரவுச பாரு கொர்லு புட்டா நூறு சொந்த வரும் பாரு காசு பணம் எல்லாம் கோளாறு என்னாண்ட எல்லாம் நீதானே ஒன்னாண்ட எல்லாம் நான் தானே நம்ம சோக்கு ஊரு டாக்கு நண்பா நீ பல்லாக்கு ஜக்கா பொண்ணு எல்லோ எமுக்கா துட்டு எல்லோ எனக்கு வந்து சூப்பர் சூப்பர் ஏன்னா கொஞ்சம்
சே ஹாய் ப்ளீஸ் மென்ஷன் விஜய் அப்படியே குட்டி ஸ்டோரியோ பாடிடுங்க பிகாஸ் அதுவும் நிறைய பேர் கேக்குறாங்க ஓகே ஸ்பீட் அப் போனா கவர்னர் மஸ்டே ஸ்லோவா போனா ஸ்டெடியூ மஸ்டே anger always misery baby nana gonna mappy haters are gonna hate but ignore calmly negativity yellam thalli vai baby focus on what you dream and don't worry mappy positivity one life panu baby life is very short nanba always be happy design designer problems will come and go konju chill panna maapi let me sing a kutti story pay attention listen to me if you want take it or else when I tension live it baby life is very short nanba always be happy yay actually indha song enak romba pidikum ena பாடியிருப்பேன் நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தூவான பாட போறோம் நான் எங்க என்னோட கீ எல்லாம் பாக்கணும் பட் தென் ஓகே ஃபைன் யா கீ என்ன துவானம் ஸ்டக் ஆகிடுது பாஸ் 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 ஆமா ஸ்டக் ஆச்சு என்னாச்சு தெரியல யா யா ஸ்டார்ட் ஆ ஓகே யா இதான் ஸ்ருதியா துவானம் துவா துவா கீழ வரும் பாடு மேலயா நான் மேல பாடுவா துவானம் துவா துவா துவானம் மழை துளிகளில் உன்னை கண்டே என் மேலே ஈரமாக உயிர் கரைவதை நானே கண்டேன் கடவுள் வருங்கள் தரும் பல கதை கேட்டேன் அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன் வேற என்ன வேண்டும் வாழ்வில் தூவானம் தூவா தூவா மழை துளிகளில் உன்னை கண்டேன் குயிலரவனு கூவும் மயிலன தரை தாவும் என்னோடு நீ நிற்கும் ஓகே எனக்கு டியூன் வந்து அப்படியே பாடும்போது ஃப்ளோல வருது இது ஒரு கொஞ்சம் லிரிக்கும் கொஞ்சம் அதெல்லாம் அப்படி இருக்கும் பளிங்காகும் புழுக்களும் புனிதாகும் கால் வைத்து நீ செல்லும் சாலையில் தீங்கு செய்தாலும் மன்னிக்க தோன்றும் நீ தான் நீ தந்தையும் மாற்றம் என் வெக்கம் தூண்டும் காதல் வந்தால் கோபம் எல்லாமே காற்றோடு காற்றாக போகின்றதே தூவானம் தூவா தூவா மழை துளிகளில் உன்னை கண்டேன் நானும் இந்த பாட்டு பாடிட்டேன் தெரியுமா என்னாச்சுன்னா நான் வந்து உங்க போஸ்டர் போட்டேன்
ஓகே. இந்த மாதிரி சயித் கூட டாக் வைக்கிறேன் அப்படின்னு ம் போட்டோன்னு எனக்கு வந்து நிறைய மெசேஜ், இல்ல பாதி கேர்ள்ஸ் பாதி இல்ல எல்லாமே கேர்ள்ஸ் தான், ஒரே வந்து ஃபர்ஸ்ட் ஏ சயித் வாவ் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு போது டெசை இல்ல எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவர் கிரஷ் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க கேட்டாங்க இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அவங்க கேட்டது நான் கேட்க போறேன், நீங்க பதில் சொல்ல போறீங்க. என்ன கேட்டாங்கன்னா, வாட் ஆர் தி குவாலிட்டிஸ் தட் யூ லுக் ஃபார் இன் யுவர் ஐடியல் மீன் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கேர்ள் அப்படின்னா நீங்க என்னென்ன குவாலிட்டிஸ் நீங்க எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே பேசாம அப்படி இருக்க கூடாது, பட் கிரண் got standing applause from Mansur for this song. Yeah, yeah, yeah. Wow. Thank you, thank you. Yaar sonnaanga thala, thank you very much. All, also under... special repeat performance for by Kiran Feynman. Abdiya, innoru vaadi paad sonnara? Aama. Idu vandu Iman sir special and the round. So and the round appo vandu na vandu indha song choose panna, adu suggest pannadhu vandu Arvind Srinivas da indha song paadukiren nu sonnaru. Okay, enakku enna therilla na paattu paadna, adu mudicha odane adhavadhu dual perform, dual performance na enakku apparama innoru ponnu paaduvaanga. Moonu per paadnaanga, adhula vandu best performance. என்ன நீ நோட் பண்ணி நடக்கணும், நிறைய பொண்ணுங்க நோட் பண்ணிருப்பாங்க, நான் உங்களுக்காக வந்து ஹைட் பண்ணிருக்கேன், நீங்க எல்லாரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, எனிவேஸ் ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்க போறேன் சைட் கிட்ட. உங்களோட கரெக்ட் ஃபேவரட் சிங்கர் யாரு சைட்? உங்க கரெக்ட் ஃபேவரட் சிங்கர் கரெண்ட் ஃபேவரட் சிங்கர் யாரும் இல்ல, ஐ லைக் பென்னி a lot. பென்னி 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 சார் இஸ் a what a performer. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது டு இம்ப்ரெஸ் ஜட்ஜஸ் இன் தி ஆடிஷன் லெவல். அவங்க எல்லாம் ரொம்ப கர்நாடிக் சிங்கர்ஸாவே இருந்தாங்க. நிதேஷ் மேம் அப்புறம் வந்து நம்ம சௌமியா மேம் மகதி அவரும் இவங்க எல்லாமே இருப்பாங்க எப்பவுமே ஆடிஷன்ல. சோ அந்த டைம்ல கூட வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு ஐ திங்க் ஒரு ரெண்டு வாட்டி ஐ வாஸ் இன் டேஞ்சர் ஜோன். பட் அப்போதான் வந்து ஐ ரியலைஸ்ட் ஓகே மேபி நம்ம வேணும்னே நம்ம கஷ்டமா நம்ம ஏதாவது பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடக்கூடாது. சூப்பர் சிங்கரோட மிகப்பெரிய சீக்ரெட்
தே ஷுட் பி அ பேலன்ஸ் பிட்வீன் என்ன சொல்றது, நம்ம சூஸ் பண்ற சாங்ல இருக்க டிஃபிகல்ட்டி அண்ட் நம்மளோட எபிலிட்டி காட்டுறதுக்கான பேலன்ஸ் இருக்கணும் அந்த பாட்டுல. ஸோ ஸோ அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுன்றது வந்து ஐ அண்டர்ஸ்டுட் லேட்டர். அதுக்கப்புறமா நான் நிறைய பென்னி சாங்ஸ், பென்னி சாரோட சாங்ஸ் நிறைய பாட ஆரம்பிச்சேன். மார்லின் மான்ரோ, அப்புறம் அந்த கோடு போட்டா, அந்த மாதிரிலாம் நிறைய பாட ஆரம்பிச்சப்போ தே லைக் இட். அதுக்கப்புறமா என்ன, ஐ வாஸ் நெவர் இன் டேஞ்சர் ஜோன். ஒரு வாட்டி கூட டேஞ்சர் ஜோன் இல்ல செட்டுக்கு, செட்ல ஃபுல்லாவே. ஆமா, ஒரு சாங் எடுத்துட்டு ஒரு சிம்பிள் சாங்கா இருந்தா கூட நீங்க எவ்வளவு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறதா இருக்கு. சூப்பர் சிங்கர். யா, ஓகே, சூப்பர். எஸ். அண்ட் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் கோ சிங்கர்? ஐ மீன் அபார்ட் ஃப்ரம் மீ. கோ சிங்கர்னா நம்ம சூப்பர் சிங்கர்ஸ் இல்லையா? ஆ, சூப்பர் சிங்கர். ஆமா, நீங்க ஷோ பண்ண ஷோ பண்ணிருப்பீங்களா நிறைய பேர் கூட, சோ அப்படி கேட்டேன். தீப்தி சொல்லலாம். தீப்தி
சின்ன வயசுல இருந்தே எனக்கும் வந்து சிங்கிங் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா பாடுவாங்க நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் நைஸ் ஓகே சோ ஷீ இஸ் யுவர் ஃபேவரட் கோ சிங்கர் ஓகே அதுக்கு அப்புறம் வந்து லெட்ஸ் see எனக்கு வந்து ஐ saw one of your videos ஓகே சோ வீடியோஸ்லாம் பார்த்துட்டு we all know you are a good இல்ல சம்மர் டான்சர் and you are a சூப்பர் சிங்கர் இத தாண்டி வந்து நான் ஒன் thing நான் நோட்டீஸ் பண்ணேன் உங்க இன்டிபெண்டன்ட் சிங்கிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது சமய ஆட் பண்றீங்களே சையத் சூப்பரா ஆக்ட் பண்ணீங்க நீங்க தான் சொல்லணும் இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் பாக்கும்போது என்ன சைடு ரொம்ப நேச்சுரலாவே வருது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படிலாம் இல்ல யூ ஆர் ரியலி ஆக்டிங் இல்ல ஏதாவது மைண்ட்ல இருக்கா தட் யூ வாண்ட் டு ஆக்ட் இன் மூவிஸ் என்ற மாதிரி யூ ஹேவ் சம்திங் இன் மைண்ட் இல்ல அப்படி மைண்ட்ல எதுவும் குறிக்கோளலாம் இல்ல பட் வந்து யா ஐ மூவிஸ் போனா நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு இருக்கு எனக்கு கௌதம் மேனன் சாரோட ஃபிலிம்ல அப்படி அத எங்க அப்படி வந்துட்டு போனோம் அப்படின்றது ஆஹா சூப்பர் இப்போ நீங்க இத ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இதையும் நம்ம எடிட் பண்ணி நம்ம டீம் இருக்கு ஒரு பிஆர் டீம் இருக்கு அவங்க இத ரெடி பண்ணி அப்படியே கௌதம் சாருக்கு அனுப்பி விட்டுறலாம் தே சே நீ பாருங்க இவர் வேற லெவல்ல பாடுவாரு செம்மையா டான்ஸ் ஆடுவாரு நீங்க எதிர்பார்த்த டாலன்ட் எல்லாமே இருக்கு நீங்க ஒண்ணும் இல்ல அந்த பக்கம் எங்கயாவது ஒரு ஃப்ரேம்ல வந்து அப்படியே நின்னு போனாலே போதும் சூப்பர் because I love Gautam Menon movies yeah அந்த அளவுக்கு Okay. And one of favorite movie? What's his favorite movie? அவரோட பண்ணதுல. அவரோட favorite movie-ஆ? அவர் பண்ணதுல. வேட்டையாடு விளையாடு. இது எது? வேட்டையாடு விளையாடு. வேட்டையாடு விளையாடு. இவர் ராகவன் அதுவா அந்த படம் தான். ஆமா. ஓகே அதுல ஒரு பாட்டு ராகவன். ராகவன். ஓகே. மஞ்சள் வெயில் மலையிலே மெல்ல மெல்ல இருடுதே பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே தயக்கங்கள் தொடருதே தவிப்புகள் நனன அடுத்தது மெல்ல மெல்ல எங்கேதான் தேடுதே ஓஹோ வண்ணங்கள் வண்ணங்கள் அற்ற வழியில் வழியில் சிலர் நடக்கிறார் நடக்கிறார் யாரோ 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 அவன் யாரோ 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 அவள் நனன இருதண்டவாளம் ஒட்டி செல்ல சூப்பர் செம்மா நீங்க I don't know because I thought Marisa and the song vandu unnoticed ah poiduchu appdi nanachen but thank god they yeah you were nominated super and also Rahman sir ku neenga paadirkeenga ama in fact sollanona Rahman sir kitta da na first playback paadirken appdi solalam in a way oh,
Yeah, that was my first playback song. Yeah. That was my first playback song. That was Mariam Telugu. அந்த பாட்டு நீங்க கண்டிப்பா பாடி ஆகணும் பிகாஸ் ஐ ரியலி லைக் இட் ரொம்ப நல்லா இருந்தது உங்க வாய்ஸ்க்கு தட் சாங் சாமியா சிங்க் அஞ்சு டக்குன்னு அப்படியே பாடலாம் கும்மே சுனோ வேட்டடேனு கடலுக்கு ராஜா ரத்தம் சிந்தி முத்தியாலே தேஸ்தாம் கடலுக்கு ராஜா மரியானண்ட రొయ్యల పులుసు చేస్తే నా రొయ్యల అయ్యో మరంటనే తెలుగు తెలుగు ఇట్స్ ఓకే బట్ సూపర్ యా 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 అదవుత కడ ఎన్న అది పడ బట్ మరియాన్ వంద తెలుగుల వంద మరియాన్ దనా ஜமா சொல்ல போனா ஐ ஹேட் எ ரியலி நைஸ் டைம் எனக்கு டைம் போனதே தெரியல ஏதோ ஜாலியா பேசிட்டு நடக்கும்னே தெரியாம ஆசைப்படுறேன் Thank you Definitely. so much. Okay, Thank so you. finally, வந்து பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதா அப்ப அப்படிங்கற பாட்டு பாடி நாம வந்து ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாமா ஓகே தென்றலை போல நடப்பவள் எனை தழுவ காத்து கிடப்பவள் செந்தமிழ் நாட்டு திருமகள் எந்தன் தாய்க்கு வாய்த்த மருமகள் சிந்தையில் தாவும் பூங்கிளி அவள் சொல்லிடும் வார்த்தை தேன் துளி அஞ்சுகம் போல இருப்பவள் கொட்டும் அருவி போல சிரிப்பவள் மெல்லிய தாமரை காலெடுத்து நடையை பழகும் பூந்தேறு மெட்டியை காலில் நான் ஆட்ட மயங்கும் பூங்கொடி பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ சிரிப்பு மல்லிகை பூ சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர் பூ மைவிழி ஜாடைகள் முல்லை பூ மணக்கும் சந்தனப்பூ சித்திரமேனி தாழம்பூ சேலை அணியும் ஜாதைப்பூ சிற்றிடை மீது வாழைப்பூ ஜொலிக்கும் செண்பகப்பூ பெண்ணல்ல பெண்ணல்ல ஓதாப்பூ சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ சிரிப்பு மல்லிகை பூ சூப்பர் சூப்பர் சாயத் Thank you. Thank you, Sayed. Thank you. Yes. Thank you so much. thank you சாமியா பியூட்டிஃபுல்லா ஹோஸ்ட் பண்றீங்களே வேற லெவல் பீட்டிங் போங்க thank you சார் it means a lot thank you திருப்பி வந்து நம்ம வேற ஒரு ஷோல ப்ராவிடன்ஸ் மாலே வந்து நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பா மேனேஜர் எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ கண்டிப்பா நம்மள கூப்பிடுவாங்க சையத் கானோட ஷோ வந்து கூடி சீக்கிரம் வரும் பாண்டிச்சேரி மக்களே just wait and watch thank you சையத் thank you for being with us today thank you so much ப்ராவிடன்ஸ் மால் பாண்டிச்சேரி ஆல்சோ for organizing இல்ல அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணாங்கல ஆமா அவங்க தான் ஆர்கனைஸ் Super, so, super. Yes. Thank you, Sayed. And have a good evening. Thank you. திருப்பி வந்து பேசுவோம் எப்போது. Sure, கண்டிப்பா. Okay. Thank okay, you. Bye-bye. Bye-bye. Okay, so this show is sponsored by Billabong High School. Billabong High School வந்து இந்த pandemic time-லயும் வந்து effective-ஆ classes நடத்துறாங்க and நிறைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த டைம் நல்ல எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி டீச்சர்ஸும் வந்து கோஆர்டினேட் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்காங்க இந்த இந்த டைம்லேயும் வந்து இந்த இப்படி ஒரு பேண்டமிக்கான சுச்சுவேஷன்லையும் வந்து தேர் எபிள் டு ஹேண்டில் இட் ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் டு பில்லபாங் ஹை ஸ்கூல் இந்த ஸ்கூலோட பிரான்ச் வந்து நம்ம சென்னை முழுக்க இருக்கு பட் திஸ் இஸ் இன் பாண்டிச்சேரி ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பில்லபாங் ஹை ஸ்கூல் ஃபார் ஸ்பான்சரிங் ஆல்சோ திஸ் ஷோ இஸ் மேனேஜ்ட் பை
ப்ரௌடன்ஸ் மால் பாண்டிச்சேரி. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் ப்ரௌடன்ஸ் மால் வந்து இஸ் ஓப்பன் ஃப்ரம் 10 AM டு 7 PM இந்த ஈவினிங். ஸோ பாண்டிச்சேரி மக்களே, நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்றதுனால நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்டோரை விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் யூஆர் ஆல் கோயிங் டு ஹாவ் அ கிரேட் டைம். ஸோ ஹாப்பி, ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரொவிடன்ஸ் மால் ஷாப்பிங் மாலை விசிட் பண்ணுங்க. ஒன், ரெண்டாவது வந்து நாளைக்கு ஓணம். ஸோ ஓணம்ன்றதுனால என்னோட மலையாளி ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லா வியூவர்ஸ்க்கும் வந்து என்னோட ஓணம் விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் வீட்டில் வந்து பூக்கோலம் போடுறீங்க அப்படின்னா, நான் நீங்கள் ஒரு நல்ல பிக்சர் எடுத்துட்டு நீங்கள் ப்ராவிடன்ஸ் மால் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து டேக் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அதை ஃபீச்சர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நானே வந்து நாளைக்கு பூக்கோலம் போட்டுட்டு போட்டோ எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்ப போகிறேன். ஸோ தட் மை ஃபோட்டோ ஆல்சோ கெட் ஃபீச்சர். ஸோ நீங்களும் வந்து நான் நாளைக்கு ஒரு பூக்கோலம் போட்டுட்டு போட்டோ வந்து ப்ராவிடன்ஸ் மால் பாண்டிச்சேரி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டாக் பண்ணி அனுப்புங்க. உங்களோட போட்டோஸ் வந்து ஃபீச்சர் ஆகும். தேங்க்யூ. ஸோ அனதர் எபிசோட் ஆஃப் டாக் வித் கிரண்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் மீ கிரண் ஸ்ராவன் சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய் பாய், ஹாவ் அ நைஸ் ஈவினிங்.